டெங்கு விழிப்புணர்வு மற்றும் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் டெங்கு காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுகாதாரம் உள்ள சுகாதாரமற்ற வீட்டின் அமைப்புகள், கொசுக்களின் மாதிரிகள், கொசு புழுக்கள் எப்படியெல்லாம் உருவாகிறது, என்ன செய்தால் தடுக்கலாம் என்பது குறித்த மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொசு மருந்து தெளிப்பான்கள் வைக்கப்பட்டு மாநகராட்சி ஊழியர்கள் அதனை பயன்படுத்தி மருந்து தெளித்து காண்பித்தனர். இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அருகில் உள்ள பகுதி மக்களை வீடுகளுக்கு நேரில் சென்று டெங்கு பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, சுகாதாரத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்றும், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும், டெங்கு போன்ற நோய்களில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்த சொல்லி உள்ளோம் என்று தெரிவித்த அவர், நீர் தேங்காமல் வீடுகளை சுற்றி உலர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பிளாஸ்டிக் குடங்களில் இருக்கிற தண்ணீர், டயர், தேங்காய் ஓடு, வாழை மட்டை போன்ற பல்வேறு இடங்களில் சிறிய அளவில் தேங்கும் நன்னீரிலும் கூட ஏடிஸ் என்கின்ற கொசுக்கள் உருவாகி அந்த கொசுக்கள் கடிப்பதினால் டெங்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எனவே அவர்கள் வீடுகளை சுற்றி உலர்ந்த நிலையிலேயே வைத்துக்கொள்ள அறிவுறுத்தும் நிகழ்வுகளை நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.